ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் ஒரு வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு மட்டும்தான் அதில் சேர்க்குறோம். அதில் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு நல்ல தண்ணி விட்டு இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறுறது நேரத்தில் நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு காரசாரமான சட்னி நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 20 வத்தல் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது காம்பு கிள்ளிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 20-22 பூண்டுப்பல் அந்த தோலோடையே சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். புளி வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டால் தெரிக்காமல் இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்ததுக்கப்புறமா, கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் தான் இந்த சட்னிக்கு நல்ல ஒரு ஹைலைட்னே சொல்லணும். அந்தளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இந்த தண்ணியை வந்து நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஃபுல்லாக தண்ணி படுற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் சைடில் ஒட்டும். அதனால் சுற்றி தண்ணி விட்டு கொஞ்சம் அலசிக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி படுற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா வெண்ணெய் மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே சொர சொரன்னு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வெண்ணெய் மாதிரி நல்லா மையா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கலருக்காக தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது போல் இருக்கணும். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இப்போ பாத்திரத்தில் ஊற்றுறப்ப தெரியுது பாருங்கள், மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். மாவை வந்து ஒரு பக்கமாகவே நம்ம வந்து கிளறி விடணும். ஏன்னா உள்ளே உள்ள ஏர் பபிள்ஸ் வந்து வெளியில் வராத அளவுக்கு ஒரே சைடு கிளறி விடுங்க. அப்போ தான் உள்ளே உள்ள அந்த ஏர் பபிள்ஸ் வராமல் நம்மளுக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். இதை புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். ஆட்டினோடனே உடனே ஊற்றிக்கலாம். நல்லா தோசைக்கள் சூடானோடனே ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பரில் துணியால் தொடச்சி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதையும் நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற்றுறப்போ தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். இதை வந்து ரொம்ப மெல்லிஸாக நம்ம ஊற்ற முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு தடிமனாக தான் ஊற்ற முடியும். பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா இது போல் நல்லா பெருசாகவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச சட்னியை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த தோசையில் இந்த மாதிரி விட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக மேலே அந்த மாவு காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த சட்னியை வந்து மேலே அப்ளை பண்ணுங்கள். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷ் நம்மளுக்கு இந்த சட்னியே போதுமானதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இது போல் நல்லா முருகலாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் போட்டு இது போல் சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தோசை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலியபிள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.